அன்புக்குரிய தோழர்களே, இன்று இன்னொரு செய்தியோடு உங்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரோடு அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக ஒரு இறந்தவருடைய உடல் ஒன்றை எடுத்து செல்லப்படுகிறது. அதை பார்த்த நபிகள் நாயகம் சொன்னார்கள், இவர் நிம்மதி அடைந்தவரா நிம்மதி அளித்தவரா என்பது நமக்கு தெரியாது என்று சொன்னார். நிம்மதி அடைந்தவரா நிம்மதி அளித்தவரா, தோழர்களுக்கும் ஒரு குழப்பம், என்ன நபிகள் நாயகம் சொல்கிறீர்கள், எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க என்று கேட்டார்கள். இப்போ நபிகள் நாயகம் சொன்னார்கள், நிம்மதி அடைந்தவர் என்றால் இந்த உலகத்தினுடைய துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு இறைவனை சென்று சந்தித்து போகிறார், நிம்மதியாக செல்கிறார், இறைவனோடு போகிறார். அந்த வகையிலே அவர் நிம்மதி அடைந்தவர் என்று சொன்னார்கள். நிம்மதி அளித்தவர் யார் என்றால், இவர் இறந்து போனதுனால பல பேர் சந்தோஷமாக இருக்காங்க. இவர் இருக்கிற காலத்தில் பல பேருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார். இவர் இறந்ததினால் மனிதர்கள், நாடு, நகரம், மரங்கள், கால்நடைகள் அனைத்தும் நிம்மதி பெறுகின்றன. எத்தனை பேருக்கு நிம்மதி ரசூலுல்லாஹ் சொல்லா பாருங்க, மனிதர்கள், நாடு, நகரம், மரங்கள், கால்நடைகள் இவ்வளோ பேருக்கு தொந்தரவு கொடுத்துருக்கார். இந்த ஆளு இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இவ்வளோ பேருக்கு தொந்தரவு கொடுத்தா இவர் செத்ததுனால எல்லாரும் நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே இவருடைய இறப்பு நிம்மதி அளித்திருக்கிறது. அதைத்தான் பெரும்பாலும் சொன்னார்கள், இவர் நிம்மதி அளித்தவரா என்று கேட்டார். ஆக உலகத்தில் மோசமான வாழ்க்கை தான். நம்ம வாழ்கின்ற காலத்தில் பிறருக்கு தொல்லை கொடுத்து கொண்டு வாழ்வதை விட உலகத்தில் மோசமான வாழ்க்கை எதுவுமே இருக்க முடியாது. மனுஷங்க நம்ம பார்த்து இவன் எப்பண்டா சாமா போய் தொலைய மாட்டானா சனியன் என்று சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்து விட்டது என்று சொன்னால் நாம் மிக மோசமான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம் என்று பொருள். எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை? நம்முடைய இறப்புக்கு பின்னால் மக்கள் சொல்ல வேண்டும், ஆகா நல்ல மனுஷன் போயிட்டாரே, எப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், இவர் போயிருக்கக்கூடாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்து செய்வதற்காக, முதலாவது ஹிஜ்ரத்து செய்வதற்காக புறப்படுகிறார்கள். அதை பார்த்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் இப்னு துகானா என்பவர் ஓடி வந்து அபூபக்கர் அவர்களை பார்த்து, அபூபக்கரே, நீர் இந்த ஊரை விட்டு செல்லக்கூடாது, உம்மை போன்ற நல்ல மனிதர்கள் இந்த ஊரை விட்டு சொல்லக்கூடாது. சொல்வோர் யார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாத்தினுடைய எதிரி அபூபக்கரை பார்த்து சொல்கிறார், உம்மை போன்ற நல்லவர்கள் இந்த மக்காவில் இருக்க வேண்டும், நீர் போகக்கூடாது என்று சொல்கிறார். பாருங்க, கொள்கை அளவிலே மேற்பாடு இருந்தாலும் அபூபக்கருடைய நல்ல குணத்தின் மீதும் நல்ல பண்புகள் மீதும் எவ்வளவு மரியாதை இருந்திருந்தால் அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உதிர்த்திருப்பார்? அப்படி இருக்க வேண்டும் வாழ்க்கை. எல்லோரும் போற்றும்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்த துவா ஒன்று குரானிலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த துவாவிலே ஆஹ்ரேன், இறைவா, எனக்கு பின்னால் வருகின்ற மக்களுக்கு மத்தியிலே எனக்கு நல்ல பெயரை நீ வாங்கி தருவாயாக. ஆக இறந்த பிறகும் நமக்கு நல்ல பேர் இருக்கணும். இருக்கிற காலத்தில் கண் முன்னால் எல்லாரும் பாராட்டுவாங்க, பிற சலுகைகளுக்காகவும் உதவிகளுக்கு அதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்க முடியாது. இறந்த பிறகும் நம்மை மக்கள் போடுகிறார்களா, இவர் இல்லாமல் போய்விட்டாரே என்று இயங்குகிறார்களா என்றால் அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுதான் இஸ்லாம் சொல்கின்ற வாழ்க்கை. ஆக எப்படா இவன் இறப்பான் என்று நம்முடைய இறப்பை எதிர்பார்த்து கொண்டு மக்கள் வாழ்கிறார் என்று சொன்னால் அதைவிட மோசமான வாழ்க்கை எதுவுமே இருக்க முடியாது. ஆக முஸ்லீமுக்கு இலக்கணம் என்ன? நபிகள் நாயகம் சொல்லி இலக்கம் என்ன? முஸ்லீம் என்றால் யார்? தனது கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதிருப்பவனே முஸ்லீம் என்று சொன்னார்கள். இன்னொரு முறை சொன்னார்கள், எவரிடத்தில் ஒருவர் அடைக்கலம் பெறுகிறாரோ, எவரிடத்தில் ஒருவர் நிம்மதி அம்னு பெறுகிறாரோ அவர் முஸ்லீம். ஆக இந்த ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டோம், இவரால் தொந்தரவு கிடையாது, நமக்கு நிம்மதி கொடுப்பார், அடைக்கலம் கொடுப்பார் என்று எவர் எண்ணுகிறாரோ அவர் தான் முஸ்லீம் என்று சொன்னார். ஒரு முறை சொன்னார்கள், இவன் முஸ்லீம் அல்ல, இவன் முஸ்லீம் அல்ல, இவன் முஸ்லீம் அல்ல, லா யோமின் லா யோமின் மூணு தடவை சொன்னார்கள். யாரை குறித்து இப்படி சொல்கிறேன் சொல்லும் போது, எவருடைய கரத்தினால் அண்டை வீட்டுக்காரர்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ, எவருடைய கரத்தினாலும் நாவினாலும் அண்டை வீட்டுக்காரர் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் முஸ்லீம் அல்ல என்று சொன்னார்கள். ஆகவே பிறருக்கு தொல்லை கொடுக்காமல் வாழ வேண்டும். நாம் நினைக்கிறோம் வழிபாடுகள்லாம் செஞ்சிட்டோம், நிறைய தொழுதாச்சு, நோன்பு பிடிச்சாச்சு, கொஞ்சம் தக்காத்தெல்லாம் கொடுத்துருக்கோம், வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்சி செய்துட்டோம், எப்படி சொர்க்கத்துக்கு போயிடலான்னு பல பேர் நினைச்சிக்கிட்டு இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனிதர்களுக்கு தொல்லை கொடுத்தால் நீங்கள் ஒன்றும் சோனத்திற்கு செல்ல முடியாது. பாதிக்கப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் நீங்கள் சோனம் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக எவருக்கும் தொல்லை தராத ஒரு வாழ்க்கை
மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை. அந்த வகை வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆகவே பெருமானார் சொன்ன அந்த பட்டியலே வந்து நாம் சேர்ந்து விடக்கூடாது. இவர் நிம்மதி அளித்தவர். நிம்மதி அளிக்க வேண்டும், வாழுகின்ற போது நிம்மதி அளிக்க வேண்டும். இறந்த பிறகு நிம்மதி அளிப்பதில்லை. நாம் செத்து போனதுனால் அவர்களுக்கு நிம்மதி கிடைப்பதில்லை. நான் வாழ்வதனால் அவர்களுக்கு நிம்மதி அளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிம்மதி தருகின்ற மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காக நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால் நமக்கு இம்மையிலும் நல்ல பெயர் கிடைக்கும், மறுமையிலும் நல்ல பெயர் கிடைக்கும், இம்மையிலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட உலக மக்களுக்கு வாழும்போதே நிம்மதி அளித்தவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.